ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் வெத்தலை கொடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெத்தலை கொடி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வச்சு ஒரு நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு சின்ன செடியாக தான் இருந்தது, நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கே தவிர ஆனால் இலைகள் வந்து எனக்கு பெருசாக வரல. அதுக்கு வந்து சரியான பராமரிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இலை வந்து ரொம்ப டேமேஜாகவும் வருது. சம்மர் வந்தால் தான் இந்த மாதிரி ஆகுது. மற்ற சீசன்லலாம் நல்லாவே இருக்குது. இந்த சம்மர் ஓவராக வெயில் வருது இல்லையா, பக்கத்தில் நிழல் எதுவுமே கிடையாது, ஓப்பனாக வெயில் படுற இடமா வச்சுட்டேன் நான். ஸோ அதனால் இது வந்து ஒழுங்காக இலை வந்து பெருசாக வளரல. அதுவும் இல்லாமல் பராமரிப்பும் சரியாக என்னால் பண்ண முடியல. பக்கத்துலேயே தண்ணி வர்றதுனால, ரெகுலராக தண்ணி ஃப்ளோ இருக்கிறதுனாலையும் சரி, இது பராமரிப்பு ஒழுங்காக என்னால் பண்ண முடியல. ஸோ இது வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போது பக்கத்துலேயே இங்கே வேப்ப மரம் இருக்கிற மாதிரி அதில் பிடிச்சி வளரணும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வெத்தலையை பொறுத்த வரைக்குமே அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு மரம் இல்லை ஏதாவது ஒன்று வைக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா படர்ந்து வளரும். இது வந்து நான் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற காம்போஸ்ட் வச்சு நான் மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3 பார்ட் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி வேர் விட்டுருக்கு, அதனால் சீக்கிரமாகவே நல்லா பிடிச்சி வளர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கை. மூணு செடி மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கம்போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும், இந்த மண்புழு உரம் கிடச்சி அதுவும் கொடுத்துட்டு வாங்க. இதே தண்ணி வந்து வெறும் தண்ணியாக ஊற்றாமல் இந்த அரிசி கழுவின தண்ணி இல்லை பருப்பு கழுவின தண்ணி இல்லை கஞ்சி தண்ணி இதெல்லாம் நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா வெத்தலை கொடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். இந்த மரத்தை பிடிச்சி வளரட்டும்னு சொல்லிட்டு தான் நான் பக்கத்தில் இங்கே நட்டு வச்சுருக்கேன். இது வந்து 1 மந்த் பிஃபோர் நட்டு வச்சது. இது தென்னை மரத்தை பக்கத்தில் வச்சது. ஒரு 2 லீஃப் நல்லா வந்தது, அதுக்கப்புறம் சரியாக வரல. சரி, சம்மருங்கிறதுனால இப்படியா என்னன்னு தெரியல, சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எடுத்தது. ஒரு இதில் நான் 3 செடி நட்டு வச்சதில் 2 செடி நல்லாயிருக்கு, ஒன்று வந்து அழுகிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இது 1 மந்த்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ, இது வரைக்கும் ரொம்பவே செழிப்பாக தான் இருக்குது. இனிமேல் எப்படி வளருதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.